ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா கேட்டதை கிடைக்க வைக்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தினசரி வந்துக்கிட்டே இருக்கும் சரி இதற்கு தீர்வு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவையை நிறைவேற்ற சொல்லி கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உப்பை வச்சு நம்ம எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் கல் உப்பு என்பது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் அதனை தெய்வீக பொருளாக பார்ப்பாங்க உப்பை செல்வத்தின் கடவுளாக லக்ஷ்மி தேவியுடன் ஒப்பிடுவார்கள் ஏனென்றால் லக்ஷ்மி தேவியும் கடலில் தோன்றியவர் உப்பும் கடலில் தோன்றியதால் உப்பையும் தெய்வீக பொருளாக பார்க்குறாங்க அதே போல் கடலில் நீராடுவது சகல தோசங்களையும் நீக்குகிறது அப்படிங்கிறது நம்பிக்கை இன்றும் சிலர் வீட்டில் திருஷ்டி கழிப்பதற்கு உப்பு சுற்றி போடுவதை பலவிதமாக பார்த்து வருகிறோம் இந்த கல் உப்புக்கு நேர்மறையாற்றல் அதிகம் அதே போல் துஷ்ட சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டது புதிய வீடுன்னா அதற்கு பூஜை அறையில் உப்பை தான் முதல்ல வைப்பாங்க அதனால் உப்பு மிகவும் மகத்துவமானது இந்த ஒரு கல் உப்பை வச்சு நம்ம ஏழு விதமான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பரிகாரம் ஒன்று ஒரு டம்ளரில் தண்ணீர் விட்டு அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து வீட்டில் தென்மேற்கு திசையில் வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கி நன்மை உண்டாகும் தினமும் அந்த தண்ணீரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பழைய தண்ணீரை குளியலறை அல்லது பாத்திரம் துலக்கும் போது அதில் விட்டுடலாம் இரண்டாவது பரிகாரம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தீர என்ன பரிகாரம்னு பார்க்க போகிறோம் ஒரு டம்ளரில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து படுக்கை அறையில் ஏதாவது ஒரு மூளையில் வச்சிட்டோம் அப்படின்னா அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் மூணாவது பரிகாரமான இந்த பரிகாரம் குளியலறை கல்லுப்பை பரிகாரம் ஒரு சிறிய கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி நீர் படாத இடத்துல வச்சுக்கோங்க அது நாளுக்கு நாள் மறைந்து விடும் அதனை மறுமுறையும் நிரப்பி அதே போல் செஞ்சுட்டு வாங்க இது போல் செய்கிறதுனால வீட்டில் உள்ளவங்களை அண்டி இருக்கும் கெட்ட எண்ணம் திஷ்டி என அனைத்தும் மறைந்துவிடும் நான்காவதாக பார்க்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் உப்பு கலந்து குளிக்கணும் இதனால் உடலில் ஏற்படக்கூடிய அசதி எதிர்மறையாற்றல் என அனைத்தும் மறையும் அதே போல் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவுது ஐந்தாவது பரிகாரம் வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வீட்டை சுத்தம் பண்ணுவோம் அப்படி சுத்தப்படுத்தும் போது அந்த தண்ணியில் கல்லுப்பு கரைச்சி அதுக்கப்புறமா நம்ம வீட்டை தொடச்சோம்னா நிச்சயமாக நன்மை நடக்கும் இதனால் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் பரிகாரம் ஆறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் செய்கிறதுனால நம்மை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்கள் திருஷ்டி கோபம் தேவையில்லாத குழப்பம் அதைப்போல மனக்கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் என அனைத்தும் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும் இதற்கு ஒரு வானியில் தண்ணீர் வைத்து அதில் உப்பு சேர்த்து நம்ம மனசில் என் உடலில் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் சக்திகளையும் வெளியேற வேண்டும் என்று கால்களை வைத்து நன்கு கழுவணும் இதை மனசில் நினச்சிக்கிட்டு பதினஞ்சு நிமிடம் செய்து அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் கருப்பாக இருக்கும் அதே போல் தண்ணீர் நாற்றம் வரும் சிலருக்கு வரும் சிலருக்கு ஒன்றுமே வராதுங்க நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் அதாவது கேட்டது கிடைக்கக்கூடிய கல்லுப்பு அதிசயம் கல் உப்புக்கு கேட்டதை கிடைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கைகளில் உப்பு வைத்து கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிட்டு மடியில் வெள்ளை நிற தாளை மடியில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கைகளில் உப்பு வச்சு மூடிக்கணும் அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சத்தமாக பதினஞ்சு நிமிடம் சொன்னால் போதும் பதினஞ்சு நிமிடம் சொல்லி முடித்தோன்னே மடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை தாளில் இந்த உப்பை போட்டு மடித்து வச்சிடணும் இது போல் ரெண்டு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக கைக்கூடி வரும்